பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும், என ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. தேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, தேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேத ஆராய்ச்சியிலே பிலிப்பியருக்கு நிருபத்தை இந்த நாட்களிலே படித்து வருகிறோம். அந்த நிருபத்தின் இறுதி அதிகாரமான 4வது அதிகாரத்தை இந்த வாரத்தில் எடுத்துக் கொள்வோம். இதுவரைக்கும் பிலிப்பியருக்கு நிருபத்தின் பொருள் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு என்று பார்த்தோம். முதல் அதிகாரத்திலே அது உறுதியான வாழ்வு என்று பார்த்தோம். 2வது அதிகாரத்திலே ஐக்கியத்தின் வாழ்வு, சாட்சியின் வாழ்வு என்று பார்த்தோம். 3வது அதிகாரத்திலே முன்னேற்றமுள்ள வாழ்வு, வளர்ச்சியுள்ள வாழ்வு என்று பார்த்தோம். இன்றைக்கு 4வது அதிகாரத்திலே இது சமாதானத்தின் வாழ்வு என்று பார்க்கிறோம். சமாதானத்தை குறித்து அநேக காரியங்கள் 4வது அதிகாரத்திலே நமக்கு கூறப்பட்டிருக்கின்றன. சமாதானம் என்று கூறும்பொழுது இந்த சமாதானத்தின் ரகசியம் என்ன என்று முதல் 9 வசனங்களிலே பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை எடுத்துக்கொள்வோமானால் சமாதானத்தின் ரகசியங்கள் என்ன என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த ரகசியங்களை பார்ப்பதற்கு முன்பு இந்த சமாதானம் எத்தன்மை உள்ளது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை குறித்து இன்றைக்கு அநேகர் பேசுவதை நாம் கவனித்திருக்கிறோம். சமாதானம் உலக சமாதானம் என்று சொல்லுகிறோம், நாடுகளுக்குள்ளே சமாதானம் என்று கூறுகிறோம். அதாவது யுத்தம் இல்லையானால், போராட்டம் இல்லையானால் அதை சமாதானம் என்று அழைக்கிறோம். இப்படி எதிர்மறையாகவே சமாதானத்தை நாம் நிர்ணயித்து விடுகிறோம். இன்னும் ஒரு நாட்டுக்குள்ளே உள்நாட்டு கலகங்கள் எதுவும் இல்லாதபடி, புரட்சிகள் எதுவும் இல்லாதபடி அமைதி நிகழ்ந்து நிகழுமானால் அதையும் சமாதானம் என்று நாம் கூறிவிடுகிறோம். மனித உள்ளத்திலும் போராட்டங்கள் இல்லாதபடி அமைதி இருக்குமானால் அதை சமாதானம் என்று அழைக்கிறோம். சமாதானம் என்றால் போராட்டமின்மை என்றே நாம் தீர்மானித்து விடுகிறோம். திருமறையிலே இப்படியாக சமாதானத்தை குறித்து நாம் காண்பதில்லை. இதைவிட மேலான கருத்து சமாதானம் என்றால் என்ன என்பது தெளிவாக திருமறை நமக்கு விளக்கி தருகிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை சமாதானத்தை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்று காண்போமானால், இது கடவுள் தம்முடைய மக்களுக்கு தருகிற அருமையான ஒரு ஈவு என்று பார்க்கிறோம், மேலான வாழ்வு என்று பார்க்கிறோம், முழுமையான வாழ்வு, எந்த விதமான குறையும் இல்லாதபடி செழிப்போடு சம்பூர்ணமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு சமாதானம் என்று பொருள்படுகிறது. சமாதானத்தை பழைய ஏற்பாட்டில் இவ்விதமாகத்தான் அழைக்கப்படுகிறது. சமாதானம் என்றால் பூரணமான ஒரு வாழ்வு, முழுமையுள்ள ஒரு வாழ்வு. இன்னும் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்வோமானால் இந்த சமாதானம் வெறும் மன அமைதி மட்டுமல்ல என்று கவனிக்கிறோம். அருமையான இயற்கை சூழ்நிலையிலே ஒரு மனிதன் சற்று நேரம் போய் உட்கார்ந்திருப்பானால் இயற்கையின் அமைதி அவனுடைய மனதையும் பாதிக்கிறது. மனதிலே அமைதி கொள்ளுகிறான், தன்னுடைய பிரச்சனைகளையும் பாரங்களையும் வருத்தங்களையும் மறந்து விடுகிறான், சூழ்நிலையையும் மறந்து விடுகிறான், உள்ளத்திலே அமைதி பெற்று திரும்பி வருகிறான். இதை சமாதானம் என்று அழைக்கிறோம். அல்லது அருமையான சங்கீதம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கேட்போமானால் மனதிலே அமைதி உண்டாகிறது. சூழ்நிலையை மறந்து மன அமைதியை பெறும் ஒரு சமாதானம் அல்ல இது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சமாதானம், வெறும் மன அமைதி மட்டுமல்ல, இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் சமாதானம். சமாதானத்தை குறித்து
புதிய ஏற்பாட்டில் இருவிதமாய் நாம் காண்கிறோம். தேவ சமாதானம் என்று அழைக்கப்படும் சமாதானம் பிலிப்பியர் 4:7 பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் என்று பவுல் கூறுகிறார். அதாவது புத்திக்கு அடங்காத மனித சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட, மனித திறமைக்கும் சாதனைக்கும் அப்பாற்பட்ட சமாதானம், மனிதனால் உண்டு பண்ணக்கூடாத சமாதானம், மனிதனால் புரிந்து கொள்ளக்கூடாத சமாதானம், இந்த சமாதானம் தேவ சமாதானம். ரோமருக்கு எழுந்த நிருபம் 5:1 பார்ப்போமானால் தேவனோடு சமாதானம் என்று பவுல் இங்கு கூறுகிறார். ஆக தேவ சமாதானம், தேவனோடு சமாதானம், ரெண்டும் ஒன்று கொண்டு சம்பந்தம் உள்ளது. தேவனோடு சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் என் சொந்த இரட்சகர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்பொழுது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள தடுப்பு சுவர் நீங்கி நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். இதை கடவுளோடு மனிதன் கொள்ளும் சமாதானம் என்று நாம் அழைக்கலாம். இப்படி சமாதானம் பெற்ற மனிதன்தான் உள்ளத்தில் நிச்சயமான சமாதானத்தை பெற முடியும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை குறித்த குற்ற உணர்வோடு கூட, குற்றப்படுத்தும் மனசாட்சியோடு கூட தன் வாழ்க்கையை நடத்துகிறானோ அவருக்கு சமாதானம் நிச்சயமாக இருக்க முடியாது. அநேக மாதங்களுக்கு முன்பு மருத்துவ விடுதியில நோயுற்றிருந்த ஒரு பெண்ணை பார்க்க சென்றிருந்தேன். அவளுக்காக ஜெபிக்க சொன்னார்கள். அவளுடைய நோய்க்காக நான் ஜெபிக்க போயிருந்தேன். அப்பொழுது அந்த பெண் என்னை பார்த்து சொன்னாள், ஐயா, என்னுடைய உடலின் நோயை பார்க்கணும், மேலாக என்னுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது. அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் தவறு செய்துவிட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டிருந்தேன். என்னுடைய சொந்த இரட்சகராக, அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என் திருமண சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத அவிசுவாசியான ஒரு மனிதனுக்கு சம்மதம் கொடுத்து விட்டேன். இது வேதத்திற்கு விரோதமானது என்று எனக்கு தெரியும். திருமறை தெளிவாய் போதிக்கிறது. 2 Corinthians 6:14 விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வேதம் போதிக்கிறது. இது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இந்த விஷயத்திலே தவறிவிட்டேன். இந்த பாவம் என்னுடைய உள்ளத்திலே குற்ற உணர்வை உண்டு பண்ணி இருக்கிறது. மனசாட்சி என்னை குத்திக் கொண்டே இருக்கிறது. ஆகினாலே என்னுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. இதுதான் என்னுடைய பெரிய பிரச்சனை, என்னுடைய வியாதியை பார்க்கலும் மேலான பிரச்சனை என்று அவள் கூறினாள். ஆக தலைவணங்கி அவளை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபித்தோம். கடவுளோடு கூட அவள் சமாதானம் கொண்டாள். அவளுடைய உறவு சரிப்பட்டு விட்டது. ஆம், தேவனோடு சமாதானம் இல்லாதபடி உள்ளத்திலே நிச்சயமாக நாம் சமாதானம் பெற முடியாது. 2வது தேவ சமாதானம் என்று பவுல் கூறுகிறார். ரோமருக்கு எழுந்த நிருபம் 5:1 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னவர் இப்பொழுது தேவ சமாதானத்தை குறித்து சொல்கிறார். பிலிப்பியர் 4:7 இந்த தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவதால் கிடைக்கும் சமாதானம். இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதானம். எது சரி எது தவறு என்று நமக்கு உணர்த்தக்கூடிய சமாதானம். இதுதான் தேவ சமாதானம். கிறிஸ்து எனக்காக மரித்தபடியினாலே தேவனோடு சமாதானம், கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணும்படியினாலே தேவ சமாதானம் எனக்குள் இருக்கிறது. இந்த சமாதானத்தை தேவன்தாமே நமக்கு தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் சமாதானம் பெறும்படியாக எங்களுக்காக நீர் மரித்தீரே. உம்முடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு சமாதானத்தின் வாழ்வு என்று நேற்று தினம் பார்த்தோம். இந்த சமாதானம் எத்தன்மை உள்ளது என்று கவனித்தோம். இது வெறும் மன அமைதி அல்ல. கிறிஸ்து எனக்காக மரித்ததால்
எனக்கு தேவனோடு சமாதானம் உண்டு, கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுவதால் தேவ சமாதானம் உண்டு என்று பார்த்தோம். இன்றைக்கு இந்த சமாதானத்தின் ரகசியம் என்ன என்று கவனிப்போம். பிலிப்பியர் 4:1-9 இந்த ரகசியத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிலிப்பியர்களை அவர் அழைக்கும் விதத்தை கவனிப்போம். எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். பிற்பாடு சமாதானத்திற்கு தடையாயிருக்கும் ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறார். எயோதியாள் சிந்திகையாள் என்று ரெண்டு விசுவாசிகள் அந்த சபையிலே கருத்து வேறுபாடு கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படாதபடி இருக்கிறார்கள். இருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் என்று பவுல் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், இப்படியெல்லாம் விசுவாசிகளாயிருந்தும் ஊழியக்காரிகளாயிருந்தும் அவர்களுடைய உறவு முறிந்து கிடக்கிறது. இப்படி உறவு முறிந்திருக்கிறபடியினாலே சந்தோஷ குறைவும் சமாதான குறைவும் நிச்சயமாய் இருந்திருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே சமாதானத்தை குறித்து பிலிப்பிய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். ஆம், என் அருமையான நண்பனே, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளினாலே அல்லது சபையின் ஐக்கியத்தில் ஏற்படும் பிரச்சனைகளினாலே உன்னுடைய சொந்த ஜெபக்குழுவிலோ மற்ற விசுவாசிகளோடு உனக்கு இருக்கும் ஐக்கியத்தின் பிரச்சனைகளினாலே எத்தனை முறை உன்னுடைய சந்தோஷம் கெடுகிறது, சமாதானம் கெடுகிறது. பவுல் சந்தோஷத்தை குறித்து 4:1 சொல்லுகிறார். சமாதானத்தின் ரகசியம் ஒன்று, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். சந்தோஷம் என்கிற வார்த்தை பிலிப்பியர்களின் நிருபத்தில் ஏறக்குறைய 35 வருகிறது என்று கூறுகிறார்கள். இந்த சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. கலாத்தியருக்கு எழுந்த நிருபம் 5:22 ஆவியின் கனியை குறித்து பேசும் பவுல் அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று எழுதுகிறார். சந்தோஷத்திற்கு அடுத்தபடி சமாதானம், சந்தோஷத்தினால் வரக்கூடிய சமாதானம். எப்படிப்பட்ட சந்தோஷம் இது? கர்த்தருக்குள் உள்ள சந்தோஷம். இன்றைக்கு சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை நாம் தவறாய் புரிந்து கொள்கிறோம். நம்மை சிலர் நினைப்பது நமக்கு உள்ள உடமைகளினாலே தான் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று. ஒரு வாலிபனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், ஐயா, கையிலே பணம் இருந்தால், நல்ல வசதிகள், வீடு இருந்தால், வேலை இருந்தால் சந்தோஷத்திற்கு என்ன குறை என்று கூறினான். நான் அவனை பார்த்து, என் அருமையான சகோதரனே, அப்படி அல்ல. இவையெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட நீ சந்தோஷம் உள்ளவனா இருக்கலாம். ஆம், பழைய ஏற்பாட்டிலே ஆபக்கூக் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சந்தோஷம் உள்ளவரா இருந்தார். அவருக்கு என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பதென்றால் சூழ்நிலையை சார்ந்து இருப்பது என்று அர்த்தம் அல்ல. ஆபக்கூக் சொல்லுகிறார், 3:17, எனக்கு ஒருவேளை கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் இல்லை ஆனாலும் கூட நான் சந்தோஷமா இருப்பேன் என்று கூறுகிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ சந்தோஷம் என்று அவனை பார்த்து நான் சொன்னேன். சூழ்நிலையை சார்ந்திருப்பது, நம்முடைய உடமைகளை சார்ந்திருப்பது வெறுமனே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவது அல்ல. இன்னும் சிலர் நம்முடைய உறவுகளை சார்ந்து நம்முடைய சந்தோஷம் உண்டு என்று எண்ணுகிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை எனக்கு பலவிதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்குமானால் அதை சந்தோஷம் என்று சொல்லுகிறேன். அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் எடுக்கப்படுமானால், மனித உறவுகள் உடைந்து போகுமானால் உடனே என் சந்தோஷத்தை நான் இழந்து விடுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷம் என்று சொல்வது இதைவிட மேலான சந்தோஷம். இந்த சந்தோஷம் விசுவாசத்தினால் வரக்கூடிய சந்தோஷம். என்ன இருந்தாலும் சரி, என்ன இல்லாமற் போனாலும் சரி, என்னுடைய உள்ளத்திலே பூரண திருப்தி. இந்த சந்தோஷம் இருக்கும்போது நிச்சயமாக சமாதானமும் உண்டு. பவுல் என்ன கூறுகிறார்? சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே என்று பிலிப்பிய விசுவாசிகளை பார்த்து அழைக்கிறார். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள் என்று அவர்களை பார்த்து கூறுகிறார். ஆம், அவர்கள் நடுவிலே குறை இருந்தது, அவர்கள் நடுவிலே ஒருமைப்பாடு சீர்கேடு அடைந்து இருந்தது,
இருந்தாலும் அதை குறித்து அவர் துக்கப்படவில்லை. எனக்கு சந்தோஷமானவர்கள் என்று அவர்களை பார்த்து அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் நிலையையோ அல்லது அலுவலகத்தில் உள்ள நிலையையோ மற்ற சூழ்நிலைகளையோ நோக்கி பார்ப்போமானால் சந்தோஷப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானால் அவர் மேல் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாக சந்தோஷம் நம் உள்ளத்தை நிறைக்கிறது. இந்த சந்தோஷத்தை குறித்துதான் பவுல் இங்கு பேசுகிறார். ஒரு சமயம் ஒரு பெரிய விசுவாசியான மனிதன், அவர் நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்த ஒரு நிலையில இருந்தவர், தன்னுடைய மனைவியையும் இரு மக்களையும் கப்பலேற்றி ஐரோப்பாவுக்கு அனுப்பிவிட்டாராம். அவர் அமெரிக்காவிலே தங்கிவிட்டார். அவருடைய விசுவாசமும் அவருடைய கிறிஸ்தவ வாழ்வும் அநேகர் அறிந்திருந்தார்கள். மனைவியும் பிள்ளைகளும் சென்று சில நாட்களுக்குள்ளே அவருக்கு ஒரு செய்தி கிட்டியது. என்ன செய்தி? மனைவியும் மக்களும் சென்ற கப்பல் முழுகிவிட்டது. ஒரு மகள் கப்பலிலே கடலிலேயே முழுகிவிட்டாள். மனைவியின் இன்னொரு மகள் மட்டும் உயிர் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று அவருக்கு செய்தி கிட்டியது. அந்த செய்தி கிட்டின அன்று அவருடைய உள்ளத்திலே பெரிய போராட்டம். சந்தோஷமாயிருப்பது எப்படி? இப்பேற்பட்ட ஒரு செய்தி வந்த பிறகு எப்படி நாம் மகிழ்ச்சி கொள்வது? இருந்தாலும் அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோட கூட பாட்டு எழுதினாராம். என்ன பாட்டு? என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான புயல்கள் அடித்தாலும் சரி, துக்கம் ஆறு போல புரண்டு ஓடினாலும் சரி, என் ஆத்மா அமைதியான ஒரு நிலையில் இருக்கிறது என்று பொருள்பட பாட்டு எழுதினாராம். ஆம், இதைத்தான் கர்த்தருக்குள் சந்தோஷம் என்று நாம் கூறலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமையான நண்பனே, ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாரங்கள், துக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றன. நீயும் இவற்றிலே மூழ்கிவிடக்கூடிய நிலையிலே இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். அவர் மேல் உன் விசுவாசத்தை வைத்து அவர் என்னோடு இருக்கும்பொழுது, அவர் என் உள்ளத்தில் வாசம் பண்ணும் பொழுது எதுவும் என்னை அழித்துவிட முடியாது என்று உனக்குள்ளே திடன் கொள். அப்பொழுது கர்த்தருடைய சந்தோஷம் உன் உள்ளத்தை நிறைக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன் என்று நெகேமியா 8:10 பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே சமாதானத்தின் ரகசியம். அந்த ரகசியத்தை ஆண்டவர் தாமே நமக்கு கற்றுத்தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று உடைய வசனத்திலே நீ சொல்லியிருக்கிறீரே. இது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் சுவாமி, எங்களாலே முடியாது. இன்றைக்கும் கூட எங்கள் உள்ளத்தை உம்முடைய மகிழ்ச்சியினாலே நிரப்பும். சூழ்நிலைகளை விட்டு உண்மையில் நாங்கள் நோக்கி பார்க்க கிருபை செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கைகளிலே திருமறை இருக்குமானால் பிலிப்பியர் 4:5 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். சமாதானத்தின் வாழ்வை குறித்து கவனித்து வருகிறோம். சமாதானத்தின் ரகசியம் என்ன என்று நேற்றைய தினம் பார்த்தோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பது சமாதானத்தின் ஒரு ரகசியம் என்று நேற்றைய தினம் கவனித்தோம். இன்றைக்கு பவுல் சாந்த குணத்தை குறித்து எழுதுகிறார். சாந்த குணம் என்றால் இது என்ன? இதன் தன்மை என்ன? இது எவ்விதத்திலே வெளிப்படுகிறது என்று சற்று ஆராய்ந்து பார்ப்போமாக. சாந்த குணம் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இயேசு சுவாமி சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். சங்கீதத்திலும் சாந்த குணம் உள்ளவர்களை பற்றி பார்க்கிறோம். சாந்த குணம் என்பது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் தன்மை, உரிமைகளை விட்டுக் கொடுக்கும் தன்மை என்று நாம் தெளிவாக்கிக் கொள்ளலாம். இதோ பிலிப்பிய சபையிலே ஒரு பிரச்சனை, ஒற்றுமை குறைவு காணப்படுகிறது. ஏயோதியாள், சிந்திக்கையாள் என்று சொல்லப்பட்ட இரு விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பவுலோடு கூட ஊழியம் செய்தவர்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ரட்சிப்பை குறித்தும்
அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது குறித்தோ எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை குறைவு. ஒருவேளை இன்றைக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் சண்டையும் சச்சரவும் உள்ளவர்களாக இருக்க முடியுமா என்று? ஆம், இருக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணம் இங்கே பிலிப்பிய சபையில் உள்ள உதாரணம். இன்றைக்கு எத்தனை விசுவாசிகளின் ஐக்கிய கூட்டங்களிலே, ஜெப குழுக்களிலே, சபைகளிலே இவ்விதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம் அல்லவா? சாத்தான் இந்த காலத்திலே உபயோகிக்கும் பலமான ஒரு ஆயுதம் விசுவாசிகளை பிரித்து விடுவது. அவனோடு போராடுவதற்கு பதில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் போராடிக் கொண்டு தங்கள் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிலை. பரிதாபமான ஒரு நிலைதான், ஆனாலும் உள்ள ஒரு நிலை, ஒப்புக்கொள்ள வேண்டிய காரியம்தான். இந்த சூழ்நிலையிலே சமாதானம் குலைந்து கிடக்கிறது. சபையிலே மட்டும் சமாதானம் குலையவில்லை, மனித உள்ளங்களிலும் சமாதானம் குலைந்திருக்கிறது. ஆம், என் அருமையான விசுவாசியே, உனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே உன் உள்ளத்திலே எப்படி சமாதானம் இருக்க முடியும்? ஒருவேளை இன்றைக்கு உன் உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சபையிலே சிலரை நீ பகைக்கிறாய், குடும்பத்திலே சிலரோடு உனக்கு ஒற்றுமை இல்லை, இன்னொரு விசுவாசிக்கும் உனக்கும் உள்ள உறவு சரியான நிலையில் இல்லை. ஆகினாலே சமாதானம் சபையிலே மட்டுமல்ல உன் உள்ளத்திலும் குறைந்து கிடக்கிறது. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சார்ந்த குணம். சார்ந்த குணம் என்று சொல்லும்பொழுது விட்டுக் கொடுக்கும் தன்மை. ஐயோ, நான் விட்டுக் கொடுத்தால் மற்றவர்கள் என்னை உதாசீனம் செய்து விடுவார்களே, இன்னும் அதிகமாக என்னை அவதூறு பண்ணி விடுவார்களே என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் ஆண்டவரோ சார்ந்த குணத்தைத்தான் தம்முடைய வழியாக நமக்கு காட்டித் தருகிறார். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு தகராறு ஏற்படுகிறது. இந்த தகராறை குறித்து ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ரெண்டு பேருடைய மேய்ப்பர்களுக்கும் வேலையாட்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. ஆகினாலே ரெண்டு பேரும் ஒரே இடத்திலே தங்க முடியாமல் போகிறது. ஆபிரகாம் லோத்தை அழைத்து, இதோ இந்த பூமி எங்கும் உனக்கு கண்களுக்கு முன்பாக பரவி கிடக்கிறது, எந்த பகுதி உனக்கு வேண்டுமோ அதை நீ தெரிந்து கொள், பிற்பாடு நீ விட்டு போன பகுதியை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று ஆபிரகாம் லோத்தை பார்த்து கூறுகிறான். எவ்வளவு மேலான ஒரு தன்மை பாருங்கள். அவனுடைய விசுவாசம் இதிலேதான் விளங்குகிறது. என்னுடைய உரிமை, நான் வயதிலே மூத்தவன், நான் தானே கானானுக்குள்ளே வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய உரிமை பாராட்டி பற்றி பறித்துக் கொள்ள அவன் விரும்பவில்லை, விட்டு கொடுக்கிறான். லோத்தை முதலாவது தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறான். மீதியானதை தனக்கென்று அவன் தெரிந்து கொள்கிறான். இப்படி தெரிந்து கொண்ட உடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆம், ஒருவேளை உனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவின் பிரச்சனையிலே நீ விட்டுக் கொடுக்க தயங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் அருமையான நண்பனே, உன்னை தாழ்த்தி உன்னுடைய மனதை முழுவதுமாக ஆண்டவருக்கு திறந்து வைத்து நீ விட்டுக் கொடுக்கும் பொழுது உன்னுடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். நாம் மாம்ச போராயுதங்களை உபயோகித்து போராடாதபடி அவருக்கு விட்டுக் கொடுக்கும்போது அவர் நமக்காக போராடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீயே உன் உரிமைகளுக்காக போராடும் போது கர்த்தர் உனக்காக எதுவுமே செய்ய முடியாது. சார்ந்த குணம் உள்ளவர்கள் தங்கள் உரிமைகளை எல்லாம் கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுத்து விடுவார்கள். இந்த விட்டுக் கொடுக்கும் குணத்தை குறித்து இன்னும் சில காரியங்கள் பார்ப்போம். கிரேக்க மொழியிலே இந்த பதத்தை அப்படியே நாம் மொழிபெயர்க்க வேண்டுமானால், மற்றவர்களுடைய குறைகளை பொறுத்துக் கொண்டு அவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாதபடி அவர்களிடம் இரக்கம் காட்டும் தன்மை என்று கூட இதை நாம் கூறலாம். பழிவாங்காமல் அன்பு காட்டும் தன்மை என்றும் சொல்லலாம். எத்தனை முறை மற்றவர்களுடைய குறைகளை நாம் பெரிதாக்கிக் கொண்டு அவன் அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி அவனோடு உறவு கொள்ள முடியும் என்று கூறிவிடுகிறோம் அல்லவா? அவனுடைய குறைகளை பெரிதுபடுத்தாதபடி அந்த குறைகளை பொறுத்துக் கொண்டு அவனிடம் இரக்கம் காட்டும் குணம்தான் சார்ந்த குணம். இந்த சார்ந்த குணம் இல்லாமல் மனதிலே சமாதானம் இருக்கவே முடியாது. விட்டுக் கொடுக்கும்போது நாம் பெறக்கூடிய ஒரு பெரிய ஈவு என்ன தெரியுமா? சமாதானம்தான். விட்டுக் கொடுக்காமல் இருக்கும்போது உன் உள்ளத்திலே அமைதி இல்லை. உன் உரிமைகளை பற்றி பிடித்துக் கொள்ளும்போது உன் உள்ளத்திலே அமைதி இல்லை. ஆனால் எந்த வினாடி நீ விட்டுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாயோ அன்றே அமைதி உன் உள்ளத்திலே குடிகொள்ள ஆரம்பிக்கிறது. பவுல் கூறும் இன்னொரு வார்த்தையை இங்கு நாம் கவனிப்போம். 5 வசனத்தை மறுபடியும் பாருங்கள்.
எல்லா மனுஷருக்கும் உங்கள் சார்ந்த குணம் தெரிந்திருப்பதாக என்று கூறிவிட்டு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பது பொருளா, அல்லது இப்போதே கர்த்தரின் பிரசன்னம் உன்னோடு இருக்கிறது என்பது பொருளா? ரெண்டு விதமாகவும் இந்த வசனத்தை நாம் வியாக்கியானம் செய்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது, காலம் குறுகினராயிருக்கிறது, ஆகினாலே உன்னுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்கு இது சமயமில்லை, விட்டுக் கொடு, சாந்தகுணம் உள்ளவனாயிரு என்று பொருள் கொள்ளலாம். அல்லது கர்த்தரின் பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது, அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஆவியும் துக்கப்படுத்தப்படக் கூடாது, ஆகினால் இனி விட்டுக் கொடு என்னும் கூட இந்த வசனத்தை நாம் வியாக்கியானம் செய்யலாம். எதுவானாலும் சரி, கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால் நீ விட்டுக் கொடுக்கத்தான் வேண்டும். ஒருவேளை இன்று மாலையிலே ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக உன்னோடு பேசுகிறாரா? நீ கீழே இறங்கினால் பிரச்சனை உடனே தீர்ந்துவிடும். நீ விட்டுக் கொடுத்தால் அந்த பிரச்சனை உடனடியாக தீர்ந்துவிடும். நீயோ விட்டுக் கொடுக்காதபடி பிடிவாதத்தோடு உட்கார்ந்திருக்கிறாய். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ மாதங்கள் உள்ளத்திலே அமைதியில்லை, சபையிலே அமைதியில்லை, ஜெபக்குழுவிலே அமைதியில்லை, வீட்டிலே அமைதியில்லை. விட்டுக் கொடுக்கிறேன் என்று கூறி உன்னை முழுவதும் அவர் கரத்தில் இன்றைக்கு தருவாயானால் உடனே அவருடைய சமாதானம் உன்னை ஆட்கொள்ளும். அப்பேற்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தாமே தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய சுயமும் எங்களுடைய சுயநலமும் எத்தனையோ முறை எங்களை முரட்டாட்டம் உள்ளவர்களாக, பிடிவாத குணமுள்ளவர்களாக மாற்றிவிடுகிறது. சுவாமி, விட்டுக் கொடுக்காதபடி உரிமையை பற்றி பிடித்துக் கொண்டு நாங்கள் இருக்கிறோம். விட்டுக் கொடுக்கும் சாந்த குணத்தை எங்களுக்கு நீர் தாரும். சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிறைக்கட்டும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு சமாதானத்தின் வாழ்வு என்று பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் படித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே சமாதானத்தின் அதிசயம் என்ன என்று பார்த்தோம். கர்த்தருக்குள் சந்தோஷம், சார்ந்த குணம், இவை சமாதானத்தின் ரகசியம் என்று கவனித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த சமாதானத்தை குறித்து இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை திறந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தெய்வ சமாதானம் என்பது கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவதால் கிடைக்கும் சமாதானம் என்று ஏற்கனவே நாம் கவனித்திருக்கிறோம். தேவனோடு சமாதானம் உள்ளவர்கள் தேவ சமாதானம் உள்ளவர்கள். சமாதானத்தின் தேவன் என்பது பவுல் அடிக்கடி உபயோகிக்கும் இன்னொரு பதமாகும். சமாதானத்தின் காரணராகிய தெய்வம் நம்முடைய உள்ளங்களிலே சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த சமாதானம் எப்படி வருகிறது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே நாம் கடவுளோடு ஒப்புரவாகி உறவு கொள்ளும்போது அவரோடு சமாதானம் பெறுகிறோம். அந்த சமாதானத்தின் பலனாய் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணும்போது தெய்வ சமாதானமும் நமக்கு கிடைக்கிறது. இந்த சமாதானத்தின் காரணர் கடவுள் என்று பார்க்கிறோம். ஆகினாலேதான் தேவ சமாதானம் என்று இது அழைக்கப்படுகிறது. உலகத்திலே வேறு விதமான சமாதானமும் உண்டு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கவில்லை, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்று யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவர் கூறிய ஒரு வாக்கு நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? அதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம்? இந்த உலகமும் அமைதி கொடுக்கக்கூடும், சமாதானம் கொடுக்கக்கூடும் என்று பார்க்கிறோம். உலகம் கொடுக்கும் சமாதானம் ஒருவேளை சூழ்நிலைகளை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும்போது நாம் எல்லா காரியங்களையும் நன்றாய் அனுபவிக்கும் போது கிடைக்கும் ஒரு சமாதானமாக இருக்கலாம். சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட சமாதானம் தெய்வ சமாதானம். இது இயற்கைக்கு மேலான ஒரு சமாதானம். ஆகினாலேதான் இந்த சமாதானத்தை குறித்து எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் என்று பவுல் அழைக்கிறார். அதாவது நம்முடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்க்குதலுக்கும் மேலான அப்பாற்பட்ட சமாதானம். இன்னொரு விதத்திலே பார்க்க போவோமானால் நம்முடைய எண்ணங்களை ஆண்டு கொள்ளக்கூடிய சமாதானம் என்று இந்த சமாதானத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம்.
இன்னும் தொடர்ந்து இந்த சமாதானத்தை குறித்து பவுல் என்ன கூறுகிறார், இந்த சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று கூறுகிறார். தெய்வ சமாதானத்தை குறித்து பவுல் அநேக வாக்கியங்கள் எழுதியிருக்கிறார். குலத்தியிருக்கிறது நிருபம் 3:15 எடுத்து பார்ப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதலுள்ளவர்களாகவும் இருங்கள் என்று கூறுகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது என்று கூறுகிறார். குலத்தியிருக்கிறது நிருபம் 4:7 தேவ சமாதானம் நம் இருதயங்களை காக்கும் என்று கூறுகிறார். கொலோசேயர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும் என்று கூறுகிறார். காத்துக் கொள்ளும் என்ற இந்த வார்த்தை போர் சமயத்திலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாகும். அதாவது போர் வீரன் ஒருவன் ஒரு பட்டணத்தின் வாசல் அப்படியிலே நின்று அந்த பட்டணத்தை காத்துக் கொள்வது போல, காவலாளி போல தெய்வ சமாதானம் உங்களை காவல் காத்துக் கொள்ளும் என்று பவுல் கூறுகிறார். நம்முடைய இருதயத்திற்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ சோதனைகள் உண்டு, தவறான எண்ணங்கள் உண்டு, தவறான வழிகளிலே செல்லக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில வருவது உண்டு. இப்பேற்பட்ட சமயத்திலெல்லாம் நம்முடைய உள்ளத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது ஜீவ ஊற்றாயிருக்கிறது என்று நீதிமொழிகளின் நூலிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா. இந்த இருதயத்தை காத்துக் கொள்வது எப்படி? தெய்வ சமாதானம் என்னும் காவலாளி நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஜான் பனியன் மோட்ச பிரயாணத்தை எழுதினவர் ஹோலி வார் அல்லது பரிசுத்தமான போர் என்று சொல்லி, புண்ணியமான போர் என்று சொல்லி ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் உபமானமாக கூறுகிற ஒரு காரியம், மனித ஆத்மா என்பது ஒரு கோட்டையை போல் இருக்கிறது, அந்த கோட்டையை காவல் காப்பது தெய்வ சமாதானம் என்னும் காவலாளி என்று விளக்கி சொல்கிறார். இம்மானுவேல் ராஜாவாய் அந்த பட்டணத்திற்குள்ளே இருக்கும் வரைக்கும் சமாதானம் காவல் காத்துக் கொள்ளுமாம். தெய்வ சமாதானம் காவல் காத்துக் கொள்ளும்போது மனித ஆத்மா பாதுகாப்பாயிருக்கிறது என்று ஜான் பனியன் எழுதுகிறார். என் அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியோடு கூட நீ வாழ வேண்டுமானால் உன் உள்ளத்தையும் உன் ஆத்மாவையும் தெய்வ சமாதானம் காத்துக்கொள்ளும்படி இடம் கொடு. தெய்வ சமாதானம் எதனால் குலைகிறதோ, எந்த எண்ணங்கள் எந்த விருப்பங்கள் உணர்ச்சிகள் தெய்வ சமாதானத்தை கெடுக்கிறதோ அவற்றை உடனடியாக நீ தவிர்க்க வேண்டும். நம் உள்ளத்தில பலவிதமான எண்ணங்கள் தோன்றலாம், உள்ளத்தில பலவிதமான திட்டங்கள் தோன்றலாம், உணர்ச்சிகள் தோன்றலாம், விருப்பங்கள் தோன்றலாம். இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது எப்படி, நல்லது அல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்வது எப்படி? தெய்வ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆண்டு கொள்ளும் போது எந்த சமாதானம் எந்த எண்ணம் சமாதானத்தை கெடுக்கிறதோ அது கிறிஸ்துவுக்கு விருப்பமில்லாத எண்ணம் என்று நாம் யோசித்துக் கொள்ளலாம். ஆகினாலேதான் கொலோசேயருக்கு என்ன நிருபத்தின, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது என்று பவுல் கூறுகிறார். ஆளக்கடவுது என்கிற வார்த்தை நிதானித்து நியாயம் தீர்க்க கடவுது என்று மொழிபெயர்க்கலாம். உன் உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணங்களை சரியானவையா தவறானவையா என்று நியாயம் தீர்ப்பது எது? உன் உள்ளத்தில் எழும்பக்கூடிய விருப்பங்களை அவை சரியானவையா தவறானவையா என்று நியாயம் தீர்ப்பது எது? அநேக முறை மற்றவர்கள் இடத்துல போய் கேட்கிறாய், நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று குழப்பங்களுக்குள்ளாகி விடுகிறாய். நான் போகிற வழி சரிதானா சரியல்லவா என்று நம்முடைய எண்ணங்கள் திட்டங்கள் உணர்ச்சிகள் விருப்பங்கள் இவற்றை சரியானபடி நிதானித்து அறிவதற்கு தெய்வ சமாதானம் நமக்கு உதவி செய்கிறது. தெய்வ சமாதானம் எதனால் கெடுகிறதோ அது உடனே நீக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஏதோ ஒரு தீர்மானம் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தீர்மானம் செய்த நாளிலிருந்து உன் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, தெய்வ சமாதானம் குலைந்த குழப்பமுற்ற ஒரு நிலையிலே நீ காணப்படுகிறாய். உடனே அந்த தீர்மானம் தவறானது என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் செல்லும் வழி சரியா தவறா என்று அறிந்து கொள்வதற்கு தெய்வ சமாதானம் நமக்கு உதவி செய்கிறது.
நம்முடைய உள்ளத்தை காத்துக் கொள்வதற்கு, கடவுளின் சித்தத்திலே அவருடைய வழிகளிலே காத்துக் கொள்வதற்கு தெய்வ சமாதானம் காவலாளியாகவும் இருக்கிறது. இந்த சமாதானத்தை குறித்துதான் பவுல் பிலிப்பியர் 4:7 எழுதுகிறார். இந்த சமாதானம் உன் உள்ளத்திலே உண்டா? உன் உள்ளத்தை காத்துக் கொள்ளும் அளவுக்கு இந்த சமாதானத்தை நீ கண்காணித்து வருகிறாயா? பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஆத்ம நலனுக்காக நீர் எங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கும் சமாதானத்திற்காக உண்மை துதிக்கிறோம். இந்த சமாதானத்தை காவலாளியாக வைத்து எங்கள் ஆத்ம கோட்டையை நாங்கள் காத்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்தின் ரகசியம் என்ன என்று பிலிப்பியர் 4 படித்து வந்தோம் அல்லவா? ஏற்கனவே சமாதானத்தின் ரகசியம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பது என்றும் சாந்த குணம் என்றும் கவனித்திருக்கிறோம். இன்றைக்கு 3 ரகசியமாக பிலிப்பியர் 4:6 எடுத்து பார்ப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் இருப்பது போல கவலைப்படாமல் என்பது ஒரு பக்கமாகவும், ஜெபியுங்கள் என்பது அடுத்த பக்கமாகவும் இந்த நாணயத்தில் இருக்கிறது. இதுதான் தெய்வ சமாதானத்தின் ரகசியம். கவலைப்படாதிருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். கவலைக்கு இடம் கொடுக்கும்போது சமாதானம் குந்தி விடுகிறது. நம்முடைய மனதில அமைதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அநேக முறை வீண் கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு சுவாமி இந்த உலகத்தில் இருந்தபோது அடிக்கடி தம்முடைய சீஷர்களுக்கு போதித்த ஒரு காரியம், நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய சொந்த வாழ்விற்காக சரீரத்தின் தேவைகளுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று கூறினார். 1 Peter 5:7 எடுத்து பார்ப்போம். தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு கூறுகிறார். கவலை கொள்வது தெய்வ தூஷணமாகும். இரு பறவைகள், சிட்டுக்குருவிகள் 2 ஒன்றை ஒன்று பார்த்து பேசிக் கொண்டனவாம். ஒரு குருவி சொல்லிட்டாம், இதோ இந்த மனிதர்கள் ஏன் தங்கள் தலையை தொங்கு போட்டுக் கொண்டு கவலையோடும் துக்கத்தோடும் அங்குமிங்கும் சென்று திரிகிறார்கள் என்று கேட்டதாம். அடுத்த சிட்டுக்குருவி பதில் கூறிட்டாம், நமக்கு இருப்பது போல அவர்களுக்கு ஒருவேளை ஒரு பரம தகப்பன் இல்லை போலும் என்று கூறிட்டாம். இது எதை காட்டுகிறது? உன் உள்ளத்திலே கவலையோடு முகத்தில் சந்தோஷம் இல்லாதபடி உள்ளத்தில் சமாதானமற்று நீ காணப்படும் பொழுது எனக்கு பரம தகப்பன் இல்லை, நான் ஒரு அனாதை என்று கூறிக்கொள்கிறாய். இது தெய்வ தூஷணமாகும். கவலைப்படுகிற ஒரு மனிதனை பார்த்து, அப்பா நீ தெய்வ தூஷணம் சொல்லுகிறாய் என்று கூறினால் அவன் திடுக்கிடுவான். நான் விசுவாசிக்கிறவன், தெய்வ பக்தி உள்ளவன் என்று கூறுவான். ஆனால் எப்போதெல்லாம் நீ கவலைப்படுகிறாயோ அப்பொழுது கடவுள் இல்லை என்று கூறுகிறாய். ஏன்? பரமபிதா ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்கிறார், எனக்காக கவலைப்படுகிறார், என்னுடைய தேவைகளெல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்று நீ விசுவாசிப்பாயானால் கவலைப்படுவாயா? ஒருவேளை என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட உன் உள்ளத்தில் எத்தனையோ பயங்கள், கவலைகள், எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள், கடந்த காலத்தை குறித்த வருத்தங்கள், நிகழ்காலத்தின் பிரச்சனைகள், இதையெல்லாம் உன் உள்ளத்திலே பெரும் கவலையை உண்டாக்கி இருக்கிறது. குடும்பத்தை பற்றிய கவலை, மக்களை பற்றிய கவலை, மனைவியோ கணவனையோ பற்றிய கவலை, வேலையை பற்றிய கவலை, இப்படி எத்தனையோ காரியங்கள் கவலையை உண்டாக்கி இருக்கின்றன. கவலைக்கு நீ இடம் கொடுக்கும்போது கடவுளை விசுவாசிக்கிறாய் என்று கூறுவது பொருத்தமாகாது. ஒரு மனிதன் சாலை வழியே சென்று கொண்டிருந்தானாம். பாரமான ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு தட்டு தடுமாறி சென்று கொண்டிருந்தானாம். அந்த சமயத்தில் அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி சென்றது. வண்டியை ஓட்டிச் சென்றவன் இவனை பார்த்து, இந்த வழிப்போக்கினை பார்த்து பரிதாபப்பட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு, சற்று நிதூரம் உன்னை நான் கொண்டு போய் விடுகிறேன் என்று சொன்னானாம். சரி என்று அதிகமாக அவனுக்கு நன்றி கூறிவிட்டு இந்த மனுஷனும் வண்டிக்குள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டானாம். வண்டி சற்று தூரம் சென்ற பிறகு வண்டியை ஓட்டிக் கொண்டு சென்ற அந்த மனிதன் திரும்பி பார்த்தால்
இவன் வண்டிக்குள்ளே தன்னுடைய பாரமான மூட்டையை தலையின் மேல் தூக்கி வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தானாம். என்ன பைத்தியக்காரன், நீ மூட்டையை கீழே வைத்து விடுவதுதானே, மூட்டையையும் வண்டி சுமக்கும் அல்லவா என்று கூறி அவனிடத்துல அவன் அந்த வண்டிக்காரன் எச்சரித்தானாம். இப்படித்தான் நாமும் அநேகர் நம்முடைய வாழ்க்கையை இயேசு சுவாமியிடம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் நம்மேலேயே சுமந்து கொள்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவருக்குள்ள நீ வாழும்போது, அவர் கையில உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கும் போது, உன்னுடைய நித்திய வாழ்விற்காக அவரை நீ நம்பும் போது, கேவலம் இந்த உலக வாழ்வின் காரியங்களுக்காக அவரை நம்பக்கூடாதா? நித்தியத்திற்கென்று உன்னை காத்துக் கொள்ளப் போகிறவர் இன்றைக்கு காத்துக் கொள்ள மாட்டாரா? நாளை தினம் காத்துக் கொள்ள மாட்டாரா? ஆகினாலேதான் பவுல் கூறுகிறார், கவலைப்படாதிருங்கள் என்று. அடுத்தபடி என்ன சொல்லுகிறார்? ஜெபத்தை பற்றி இந்த வசனத்தில் நமக்கு எழுதுகிறார். ஜெபத்தை குறித்து அவர் கூறும் வார்த்தைகளை கவனித்து பார்ப்போம். விண்ணப்பங்கள் என்று சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார், ஜெபம் அல்லது வேண்டுதல் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் ஜெபத்தின் ஒவ்வொரு தன்மையையும் எடுத்து காட்டுகிறது. விண்ணப்பம் என்பது எதை எடுத்து காட்டுகிறது? நம்முடைய எல்லா தேவைகளையும் திட்டவட்டமாக தெளிவாக அவரிடத்திலே கூற வேண்டும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. பொதுவாக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தால் போராது. உன்னுடைய தேவையை தெளிவாக திட்டவட்டமாக நீ அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். திட்டவட்டமான ஜெபம் திட்டவட்டமான பதிலை தரும். அன்றாடகம் காலையில எழுந்தவுடனே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும் என்று ஜெபித்துவிட்டு சென்றால் அது போதாது. உன்னுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அதை திட்டவட்டமாக அவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை நீ கேட்கலாம், அவர் கடவுளாயிற்றே, நான் சொல்லித்தானே அவருக்கு தெரிய வேண்டும் என்று நீ கேட்கலாம். சொல்வதன் மூலமாக உன் தேவையை நீ ஒப்புக்கொள்கிறாய் என்று அர்த்தம். நீ சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல, ஏற்கனவே அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அதை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்த வார்த்தை வேண்டுதல் என்ற வார்த்தை. இது எதை காட்டுகிறது? கடவுள் இல்லாதபடி நம்மால் வாழ முடியாது. அவரே அன்றி நமக்கு வேறு எந்த விதமான வாழ்வும் இல்லை. அவரையே நாம் சார்ந்திருக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டு, நம்முடைய தேவையை ஒப்புக்கொண்டு ஜெபிப்பதை இந்த வார்த்தை எடுத்து காட்டுகிறது. எவ்வளவுக்கு நீ அவரை சார்ந்து வாழ்கிறாயோ அவ்வளவுக்கு அவர் மகிமைப்படுகிறார். சாதாரணமாய் நாம் நினைக்கிற ஒரு காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முதிர்ச்சி பெற்றால் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை, அவரை அதிகமாக சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக, எவ்வளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ முதிர்ச்சி பெறுகிறாயோ அவ்வளவுக்கு அவரை சார்ந்திருப்பாய். அவ்வளவு தூரம் அடிக்கடி அவரை நீ நெருங்கி எல்லா தேவைகளுக்கும் அவரை அண்டிச் சேருவாய். வேண்டுதல், நாம் அவரை சார்ந்து நம்முடைய தேவையை ஒப்புக்கொள்கிறோம் என்பதை இந்த வார்த்தை எடுத்து காட்டுகிறது. மூன்றாவது வார்த்தை ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை. நன்றி செலுத்துவது என்பது இதன் பொருள். புதிய ஏற்பாட்டிலே 15 முறை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று நமக்கு வசனம் எடுத்து காட்டுகிறது. இந்த 15 தடவைகளிலே 10 தடவை பவுலின் நிருபங்களிலே நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுலை துதியின் அப்போஸ்தலன் என்று கூட நாம் அழைக்கலாம். கடவுளுடைய இறக்கத்திற்காகவும் அவருடைய நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துதல், அவரை துதித்தல். ஆக ஜெபம் என்று கூறும்போது அந்த ஜெபத்திலே விண்ணப்பம் இருக்க வேண்டும், நன்றி செலுத்துதல் இருக்க வேண்டும், துதி இருக்க வேண்டும். இப்படியாக துதியோடும் நன்றியோடும் கூட நம்முடைய தேவையை ஒப்புக்கொண்டு, நாம் அவரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதையும் ஒப்புக்கொண்டு, நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் போட்டு விடும்பொழுது கவலை நமக்கு ஏன் இருக்க வேண்டும்? நம் உள்ளத்திலே சமாதானம் நிச்சயமாக நிரம்பி ஒழியும். இதைத்தான் பவுல் நமக்கு எடுத்து காட்டுகிறார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பலவிதமான பாரங்களோடு கவலைகளோடு காணப்படும் எங்களை நீர் இந்த சமயத்திலே சந்தித்தருளும். சுவாமி, எங்களுடைய பாரங்களை எல்லாம் உண்மையில் வைத்துவிட உதவி செய்யும். ஜெபத்தின் ரகசியத்தை கற்றுத்தாரும், துதி செலுத்தும் ரகசியத்தை கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமா
சமாதானத்தின் ரகசியம் ஜபம் என்று நேற்றைய தினம் கவனித்தோம். இன்றைக்கு சமாதானத்தின் நான்காவது ரகசியம் என்ன என்று பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பவுல் நமக்கு எடுத்து கூறுகிறார். நம்முடைய சிந்தனையை குறித்து பேசுகிறார். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று கூறுகிறார். ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்துவிட்டு இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று பொருள்பட பவுல் எழுதுகிறார். சிந்தனை வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனை மிகவும் முக்கியமானதாகும். சிந்தனையிலிருந்து செயல் வருகிறது, செயலிலிருந்து பழக்கம் உண்டாகிறது, பழக்கத்திலிருந்து நம்முடைய சுபாவம் உருவாகி விடுகிறது. இப்படியாக சிந்தனை அடிப்படையான ஒரு காரியமாகும். நீ எப்படி சிந்திக்கிறாயோ அந்த ரீதியிலேதான் உன் வாழ்க்கையும் இருக்கும். ஒரு மனிதனின் சிந்தனை சுயநலமான சிந்தனையாக இருக்குமானால் வாழ்க்கையும் சுயநலமாகத்தான் இருக்கும். சிந்தனை அசுத்தமானதாக இருக்குமானால் வாழ்க்கையும் அசுத்தமானதாய்த்தான் இருக்கும். ஒரு நாளிலே உன் சிந்தனை எதை சுற்றி வருகிறது, எதை சுற்றி இயங்குகிறது என்று நீ அறிந்து கொள்வாயானால் அதை சுற்றித்தான் உன் வாழ்க்கையும் இயங்குகிறது என்பதை கண்டுகொள்வாய். ஆக சிந்தனை இவ்வளவு முக்கியமானது. வேதத்திலே சிந்தனையை குறித்து அதிகமாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சிந்தனையை குறித்து பவுலின் மூலமாக இங்கு சொல்லும் காரியம் என்ன? நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இவற்றையே சிந்தியுங்கள் என்று பவுல் கூறுகிறாரே, சிந்தியுங்கள் என்கிற வார்த்தை ஆலோசித்து பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. மேல்வாரியாக எண்ணினால் போதாது, சமயம் கொடுத்து ஆலோசித்து பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். பிறகு இந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உருவாக்குவதற்கு இடம் கொடுங்கள் என்று பவுல் கூறுகிறார். ஆக மேல்வாரியான ஒரு எண்ணத்தை குறித்து அவர் சொல்லவில்லை, நம்மை பற்றி பிடிக்கும் எண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில எண்ணங்கள் வருகின்றன, நமக்குள்ளே சீக்கிரத்திலே போய்விடுகின்றன. வருவதும் போவதுமான எண்ணங்கள் உண்டு. ஆனால் ஆழத்திலே நம்மை பற்றி பிடிக்கும் எண்ணங்களும் உண்டு. ஆழத்திலே நம்மை பற்றி பிடிக்கும் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகின்றன, வாழ்க்கையின் போக்கை தீர்மானித்து விடுகின்றன. இப்படியாக ஆழமாய் நம்மை பற்றி பிடிக்கும் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் பவுல் இந்த வசனத்திலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். தியானம் என்று கூறுகிறோமே, தியானம் என்பது எந்த மார்க்கத்திலும் உள்ள ஒரு வழக்கமாகும். ஆனால் வெறும் மூளை அளவில் உள்ள ஒரு தியானம் மட்டும் போதாது. ஏதோ ஒரு பொருளை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தால் போதாது. நாம் தியானிக்கும் காரியம் நம்முடைய சன்மார்க்க வாழ்வையும் ஆத்மீக வாழ்வையும் பாதிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தியானம்தான் சரியான தியானம் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். எதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார்? உண்மையான காரியங்கள். ஆம், நம்முடைய எண்ணத்திலே உண்மையும் நேர்மையும் இருக்குமானால் வாழ்க்கையிலே உண்மையும் நேர்மையும் இருக்கும். போலித்தனமான வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, சமாதானத்தை கெடுக்கும் வாழ்க்கை. ஒரு மனிதன் இரட்டை வாழ்வு வாழ்வானால் உள்ளத்திலே போலித்தனம் இருக்குமானால் அவனுடைய வாழ்விலே சமாதானம் இருக்க முடியாது. ஒருவேளை உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை என்று நீ யோசித்து பார்க்கிறாய், ஏன் தெரியுமா? சிறிது சிறிதாக உன் உள்ளத்திலே போலித்தனத்திற்கு இடம் கொடுத்து விட்டாய். வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்று இப்படியாக ஒரு வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. பல தோல்விகளை பேணி வைத்திருக்கிறாய், அறிக்கையிடப்படாத தவறான பாவங்களை பேணி வைத்திருக்கிறாய். இப்படி உண்மை எங்கு கெட்டுவிட்டதோ உடனே உள்ளத்திலே சமாதானமும் கெட்டுவிடுகிறது. உண்மையானவையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும், நீதி உள்ளவைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியமானது, புகழானது, இவற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் ஒன்றாய் சேர்த்து ஒரு வாக்கியத்திலே கூற வேண்டுமானால், கடவுளுக்கு பிரியமான எண்ணங்கள் உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். எண்ணத்திலே தோல்வி விசுவாசிகளுக்கு சாதாரணமான ஒரு அனுபவமாகும். என்னுடைய எண்ணத்திலே நான் வெற்றி பெற வேண்டும் எப்படி என்று அநேகர் கேட்பதை நான் அறிந்திருக்கிறேன். தவறான எண்ணங்கள், கற்புக்கு மாறான எண்ணங்கள், ஒழுக்கத்திற்கு நீதிக்கு மாறான எண்ணங்கள் உன் உள்ளத்திலே வருவதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது.
சில சமயம் அப்பேற்பட்ட எண்ணங்கள் திடீரென்று வருகின்றன, அதை நீ தடுக்க முடியாது. ஆனால் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அந்த எண்ணங்கள் உன்னை ஆட்கொள்வதற்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது அதுதான் பாவமாகிறது. தெருவிலே செல்லும் பொழுது உன் தலைக்கு மேல எத்தனையோ பறவைகள் ஆகாயத்திலே பறக்கின்றன, அதை நீ தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பறவைகளில் ஒன்று உன் தலையிலே உட்கார்ந்து கூடு கட்டுவதை நிச்சயமாக தவிர்க்கலாம் அல்லவா? யாரோ ஒரு தெய்வ மனிதன் கூறினார், சாத்தான் நம்முடைய உள்ளத்தின் கதவை தட்டி உள்ளே வருவதற்கு எண்ணுகிறான், தவறான ஒரு எண்ணத்தின் மூலமாக நமக்குள்ளே வர எண்ணுகிறான். அந்த தவறான எண்ணம் கதவை தட்டுகிறது, உள்ளே வந்துவிடுகிறது, அதை நீ தவிர்க்க முடியாது. ஆனால் உள்ளே வருகிற தவறான எண்ணத்திற்கு நாற்காலி போட்டு ஆசனம் கொடுப்பதை நீ தவிர்க்கலாம் அல்லவா? அதைத்தான் நீ தவிர்க்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். கெட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்தை திடீரென்று தாக்குவதை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் அந்த கெட்ட எண்ணத்திற்கு இடம் கொடுப்பதை நிச்சயமாய் நாம் தவிர்க்கலாம். அந்த கெட்ட எண்ணம் நம்மை ஆட்கொள்வதை நிச்சயமாய் நாம் தவிர்க்கலாம். அதைத்தான் பவுல் இங்கு நமக்கு எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அப்படி கெட்ட எண்ணத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல, கடவுளுக்கு பிரியமான எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். யாருடைய மனதை இயேசு கிறிஸ்து பற்றி பிடித்திருக்கிறாரோ அந்த மனிதனுடைய எண்ணங்களில நிச்சயமாக வெற்றி உண்டு. எண்ணங்களை நாம் வெறுமையாக வைத்துக் கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் உன் எண்ணங்களை நீ நிரக்கவில்லையானால் அந்த எண்ணங்கள் சீக்கிரத்திலே தவறான காரியங்களிலே ஈடுபட்டுவிடக்கூடும். அதனாலேதான் பவுல் கூறுகிறார், உன்னுடைய எண்ணங்களிலே நல்ல காரியங்களுக்கு இடம் கொடு. உண்மையானது, ஒழுக்கமானது, நீதியானது, கற்பானது, அன்புள்ளது, நற்கீர்த்தி உள்ளது, புண்ணியமானது, புகழானது, எதுவெல்லாம் கடவுளுக்கு பிரியமானதோ அதற்கு இடம் கொடு என்று கூறுகிறார். இப்படி நம்முடைய எண்ணத்திலே வெற்றி இருக்கும்போது நிச்சயமாக உள்ளத்திலே சமாதானம் உண்டு. என் அருமையான நண்பனே, உன்னுடைய எண்ணங்களிலே உனக்கு வெற்றி உண்டா? எண்ணங்களிலே வெற்றி இல்லாததனால் தானே உன் வாழ்க்கையிலே அடிக்கடி நீ தவறி விழுந்து விடுகிறாய்? வெற்றி இல்லாத வாழ்வுக்கு காரணம் என்ன? உன் எண்ணங்களிலே வெற்றி இல்லாமல் இருப்பதுதானே. அந்த எண்ணங்கள் பரிசுத்தாவியானவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கு இடம் கொடு. பரிசுத்தாவியானவரை குறித்து ஆப்பிரிக்க மொழியிலே ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. தேக்கரவாளன் என்ற வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்பு தெரியுமா? அந்த ஆப்பிரிக்க மொழியிலே நம்முடைய எண்ணங்களை கட்டி காக்கிறவர் என்பது அந்த மொழிபெயர்ப்பு. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அல்லவா! நம்முடைய எண்ணங்களை கட்டி காக்கிறவர் பரிசுத்தாவியானவர். உன்னால் காத்துக்கொள்ள முடியாது, அவர் காத்துக்கொள்ளும்படி இடம் கொடு. அவர் உன் எண்ணங்களை நிரக்கட்டும், அப்பொழுது நிச்சயமாக சமாதானம் உண்டு. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களிலே எத்தனையோ முறை தீட்டுப்பட்டு நாங்கள் தவறிவிட்டோம் சுவாமி. ஆகையினாலே உள்ளத்திலே அமைதி கூட கெட்டுவிட்டது. எங்கள் எண்ணத்தை நீர் கட்டி காக்கிறவர் பரிசுத்தாவியானவரே, எங்கள் எண்ணங்களை முழுவதுமாக நீர் ஆட்கொண்டவர்களும் வெற்றியின் பாதையிலே வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் அதற்கான சில நிபந்தனைகள் உண்டு என்று பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் இந்த நாட்களிலே படித்து வருகிறோம். சமாதானம் என்பது சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாச வாழ்க்கையில் நடக்கும்போது கூட அநேக சமயம் நம்முடைய சமாதானம் குலைந்து வருகிறது. பாவம் நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் வரும்போது அல்லது அவிசுவாசம் வரும்போது சமாதானம் குலைந்து வருகிறது. ஏனென்றால் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படுகிறது. எப்பொழுது தெய்வத்தோடு நாம் ஒப்புரவாகி அவரோடு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அப்பொழுது அவருடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்திற்குள் வருகிறது. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வாசம் பண்ணும்போது, அதாவது அவருக்கும் நமக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு ஏற்படும் பொழுது சமாதானம் நம்முடைய அனுபவத்தில் ஏற்படுகிறது. இந்த சமாதானத்தை கெடுப்பது அநேக காரியங்கள், அவற்றை குறித்து இந்த நாட்களிலே படித்திருக்கிறோம். சமாதானத்தை காத்துக் கொள்வதன் ரகசியத்தையும் கவனித்து வந்திருக்கிறோம். இதோ இன்றைக்கு கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு வசனம், உங்கள் கைகளிலே திருமறை இருக்குமானால்
திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் என்கிற பதம் பவுலுக்கு மிகவும் பிரியமான ஒரு பதம். தம்முடைய எழுத்துக்களிலெல்லாம் அடிக்கடி அவர் இந்த பதத்தை உபயோகிக்கிறார். தெய்வத்தை விவரிக்கும் பொழுது சமாதானத்தின் தெய்வம் என்று அநேக முறை பவுல் எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தினை பார்க்கிறோம், இதோ இப்போது பிலிப்பியரிலே பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன், அதாவது சமாதானத்திற்கு ஊற்றாகிய தெய்வம். அவர் இல்லாதபடி சமாதானம் நமக்கு கிடைக்காது. அவருக்கு வெளியில அவரோடு உறவு கொள்ளாத பட்சத்தில் சமாதானம் நமக்கு இருக்காது. இந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கும்பொழுது நிச்சயமாய் அவருடைய சமாதானம் நம் உள்ளத்திலும் இருக்கும். அதன் ரகசியம் என்ன? என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் பவுல். பவுல் தெய்வ ஊழியக்காரனாக தெய்வ சித்தத்தையும் தெய்வ வசனத்தையும் பிலிப்பிய விசுவாசிகளுக்கு எழுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படியானால் அவர் மூலமாக வரும் அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடக்க வேண்டும். அவரிடத்தில் கற்றுக்கொண்டவைகள், பரிசுத்த ஆவியானவர் அநேக முறை நமக்கு ஆத்மீக சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். தேவனோடு வாழ்வது எப்படி, கடவுளுக்கு கீழ்ப்படிவது எப்படி என்று அநேக முறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருச்சபையிலே அல்லது ஜெபக்குழுவிலே பலவிதமான ஐக்கியங்களிலே நம்மோடு உறவாடும் விசுவாசிகளின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அருமையான நண்பனே, நான் ஆண்டவரின் பாதத்திலேதான் கற்றுக்கொள்ளுவேன், வேறு எவரும் எனக்கு கற்றுத்தர வேண்டியதில்லை என்று நீ கூறுவாயானால் உன் விசுவாச வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு அனுபவத்தை நீ இழந்து விடுகிறாய் என்று அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆழத்தையும் அவருடைய அன்பின் உயரத்தையும் அதன் அகலத்தையும் நீளத்தையும் முழுமையையும் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் சகல பரிசுத்தவான்களோடும் கூட சேர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று எபேசியருக்கு நிருபம் 3 பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆம், தனிமையிலே நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வேன், ஆழமாக அவருக்குள் செல்லுவேன் என்று ஒருவன் கூறவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீ சரியானபடி அறிந்து கொள்ள வேண்டுமானால், பரம சத்தியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டுமானால், மற்ற விசுவாசிகளின் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உன்னோடு நெருங்கி பழகும் நண்பனாயிருக்கலாம், உன் குடும்பத்திலேயே இருக்கும் ஒரு அங்கத்தினராயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நேசிக்கும் அந்த நபரின் மூலமாக ஆண்டவர் உனக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருவதற்கு காத்திருக்கிறார். ஒருவேளை நீ யோசிக்கிறாய், ஏன் இந்த உறவிலே அவர் என்னை கொண்டு வந்து வைத்து விட்டார், இந்த சிக்கலான உறவிலே நான் ஏன் வந்து அகப்பட்டுக் கொண்டேன் என்று நினைக்கிறாய், இந்த உறவிலும் கூட அருமையான சக விசுவாசியின் மூலமாய் உனக்கு சில பாடங்களை கற்றுத்தர விரும்புகிறார் ஆண்டவர். என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகள் என்று பவுல் கூறுகிறார். ஆம், ஒருவரில் இருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் என்னிடத்தில் கேட்டவைகள் என்று கூறுகிறார். பவுல் கூறுகிற வசனங்களின் மூலமாக அவருடைய போதனையின் மூலமாக அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டவை. திருச்சபையில அல்லது ஆராதனைகளில நாம் அநேக முறை மற்றவர்கள் தெய்வ வசனத்தை எடுத்து போதிக்கும் போது அதை கேட்கிறோம். கேட்பது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்க வேண்டும். இன்னும் என்னிடத்தில் கண்டவை என்று பவுல் கூறுகிறார். மற்றவர்களுடைய வாழ்க்கையை காணும் போது அதிலிருந்தும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. என்னிடத்தில் அடைந்தவை என்று கூறுகிறார். மற்றவர்கள் மூலமாக அவர்களோடு பழகுவதன் மூலமாக பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களும் உண்டு. இது எல்லாவற்றையும் ஒன்றாய் சேர்த்து ஒரு வார்த்தையிலே கூற வேண்டுமானால், தெய்வ ஊழியனின் மூலமாக அல்லது சக விசுவாசியின் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து எனக்கு கிடைக்கும் வெளிச்சம் என்று நாம் கூறலாம். அந்த வெளிச்சத்திலே நடக்கும்பொழுது சமாதானம் உண்டு. உன் உள்ளத்திலே அமைதி குலைந்து சமாதானம் கெட்டு கிடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பெற்றுக்கொண்ட வெளிச்சம் அதிகம், நடப்பதோ குறைவு. எவ்வளவு அதிகமாக வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டாயோ அவ்வளவு அதிகமாக அந்த வெளிச்சத்திற்கு நீ கீழ்ப்படியவில்லை. ஆகையினாலே தான் உன் உள்ளத்திலே அமைதி குலைந்திருக்கிறது. நீ யோசிக்கிறாய், ஐயோ, என் விசுவாச வாழ்க்கையிலே ஏன் இந்த குறைபாடு, அதிருப்தியான ஒரு நிலை, என்ன நடந்துவிட்டது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாய்.
நடந்தது என்ன தெரியுமா என் அருமையான நண்பனே? எவ்வளவோ வெளிச்சத்தை பெற்றிருக்கிறாய். வானொலி செய்திகளின் மூலமாக, திருச்சபையிலே மற்ற ஊழியர்களின் மூலமாக கிடைக்கும் செய்திகள், கிறிஸ்தவ நூல்களின் மூலமாக கிடைக்கும் சத்தியங்கள், எத்தனையோ வெளிச்சத்தை எத்தனையோ சத்தியங்களை நீ பெற்றுக் கொண்டாய். ஆனால் அதிலே நடக்க தவறிவிட்டாய். கிடைத்த வெளிச்சம் அதிகம், கீழ்ப்படிதலோ குறைவு. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நிச்சயமாக சமாதானம் குலையத்தான் செய்யும். ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் 7 வசனத்துல யோவான் என்ன எழுதியிருக்கிறார்? தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று கூறுகிறார். ஒளியிலே நாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிடைக்கும் சுத்திகரிப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த அனுபவத்தின் மூலமாக நம்முடைய சமாதானம் பெருகுகிறது. என்றைக்கு நீ வெளிச்சத்திலே நடவாமல் இருளிலே நடக்க ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கே அமைதி குலைகிறது. கடவுளுக்கும் உனக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படுகிறது. வெளிச்சத்திலே ஒரு மனுஷன் நடக்காமல் நிற்பானால் சீக்கிரத்திலே அவனை சுற்றி நிழல் ஏற்பட்டுவிடும், இருள் சூழ ஆரம்பித்துவிடும். இதுதான் வாழ்க்கையிலே ரகசியம். வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். நீ பெற்ற எல்லா வெளிச்சத்திலேயும் நடப்பதற்கு உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாயா? அப்பொழுது உன்னுடைய சமாதானமும் பெருகும். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ முறை நாங்கள் வெளிச்சத்திலே நடக்க தவறியிருக்கிறோம் சுவாமி. ஆகினாலே எங்கள் உள்ளத்திலே அமைதி கட்டு சமாதானம் குலைந்திருக்கிறது. வெளிச்சத்திலே நடப்பதற்கு கிருபை தாரும். எவ்வளவு வெளிச்சம் கிடைக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக கீழ்ப்படிவதற்கு சக்தி தாரும். வெளிச்சத்தை மட்டும் விரும்பி பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல் இல்லாதபடி ஜீவிக்காமல் எங்களை காத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு சமாதானத்தின் வாழ்வு என்று பிலிப்பியர் 4 அதிகாரத்திலே பார்த்து வருகிறோம். 4 அதிகாரம் 1-9 வசனங்களிலே சமாதானத்தின் ரகசியம் என்ன என்று பார்த்தோம். இனி 10 வசனம் முதல் 19 வசனம் வரைக்கும் இருக்கும் இந்த பகுதியிலே சமாதானத்தின் மூல காரணராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவர் மூலமாய் இந்த சமாதானத்தின் ரகசியம் என்ன என்று இன்னும் நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய சமாதானத்திற்கு மூல காரணர் கிறிஸ்து. 10 வசனத்திலே பவுல் கூறுகிறார், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று கூறி பிலிப்பியர் தம்பால் காட்டின அக்கறைக்காக அவர்களுக்கு தம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். பிற்பாடு 11 வசனத்திலிருந்து சமாதானத்தின் மூல காரணரை குறித்து சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகிறார். அவற்றை கவனிப்போம். முதலாவது அவர் சொல்லுகிற கருத்து 11-12 வசனங்களிலே பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தி கொடுக்கும் கிறிஸ்து. இப்படியாக கிறிஸ்துவை பார்க்கிறோம். கையிலே வேதாகமம் இருக்குமானால் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார், போதிக்கப்பட்டேன் என்று கூறுகிறார். அதாவது வாழ்க்கையிலே சூழ்நிலைகளின் மூலமாக அருமையான பாடங்களை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஒன்று, வாழ்க்கை உன்னை முறியடித்துவிடும் அல்லது வாழ்க்கை உன்னை வளரச் செய்யும். பவுலின் வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்? வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அவரை வளரச் செய்கின்றன, அதிகமாக அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றன. தோல்விகளானாலும் சரி, ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகளானாலும் சரி, துன்பத்தையும் துக்கத்தையும் கொண்டு வரும் காரியங்களானாலும் சரி, இவையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஏதுக்களாக மாறிவிடுகின்றன. ரகசியம் என்ன? இயேசு கிறிஸ்து. உன்னை பாதிக்கும் எதுவும் கடவுளின் அனுமதி இல்லாமல் உன்னை சந்திப்பதில்லை. இதை நீ அறிவாயா? யோபு எழுதின நூலிலே யோபுவுக்கு
ஏற்பட்ட ஏராளமான துன்பங்களை குறித்து பார்க்கிறோம். உடலிலே நோய் தரும்படியான பலவிதமான கொப்புளங்கள், தனக்கு உண்டான உடைமைகளை எல்லாம் இழந்து விடுகிறான். அவனுடைய மனைவியும் கூட சலிப்போடு கூட, கடவுளை நீ சபித்து விட்டு ஏன் நீ சாகக்கூடாது என்று கூறுகிறார். இப்பேற்பட்ட ஒரு நிலையிலே, நெருக்கங்களின் நடுவிலே யோபு கடவுளை மறுதளிக்காமல் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது, இந்த சூழ்நிலைக்கு பின்னால் நடைபெறும் சில சம்பவங்களையும் அறிய வேண்டும். சாத்தான் கடவுளிடத்தில் சென்று யோபுவை சோதிப்பதற்கு அனுமதி கேட்கிறான். அப்பொழுது தெய்வம் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், அவனை மட்டும் நீ தொடாதபடி, அவனுக்கு கேடு வராதபடி மற்ற எது வேண்டுமானாலும் நீ செய்து கொள்ளலாம் என்று சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். இது எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது? நமக்கு சம்பவிக்கும் எல்லா காரியங்களும் கடவுளின் அனுமதி இல்லாமல் சம்பவிப்பதில்லை என்பதை இது எடுத்து காட்டுகிறது. வாழ்க்கை நமக்கு சில காரியங்களை மட்டும் எடுத்து காட்டுகிறது, ஆனால் திரைக்கு பின்னாலே நடைபெறும் சம்பவங்களை நாம் பார்ப்பதில்லை. வியாதி, மரணம், பலவிதமான துன்பங்கள், நெருக்கங்கள் எல்லாம் நம்மை பாதிக்கின்றன. திரைக்கு பின்னாலே என்ன நடக்கிறது? கடவுள் நம்மை கருத்துள்ளவராக, அக்கறையுள்ளவராக, அன்புள்ளவராக பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்படாதபடி நமக்காக அக்கறை கொண்டிருக்கிறார். இதை நாம் அநேக முறை அறிந்து கொள்வதில்லை. என்ன, கடவுள் பார்ப்பதில்லையா, அவருக்கு அக்கறை இல்லையா என்றெல்லாம் குறை கூறி விடுகிறோம், முறுமுறுத்து விடுகிறோம். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நமக்கு சம்பவிப்பதில்லை. அது மட்டுமல்ல, சம்பவிக்கும் எல்லாவற்றையும் நம்முடைய ஆத்ம நலனுக்காக, நித்திய பலனுக்காக அவர் உபயோகித்துக் கொள்கிறார். எப்படி சம்பவிப்பதையெல்லாம் நமக்கு அருமையான பாடங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு அவர் உபயோகிக்கிறார். முறுமுறுத்து கசப்பு கொண்டு கடவுளை நீ தூஷிப்பாயானால் இந்த அருமையான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாது. வருகிற சம்பவங்களை விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு உன்னை முழுவதுமாய் அவருடைய சித்தத்திற்கு விட்டுக் கொடுப்பாயானால் அவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். சில அருமையான தெய்வ ஊழியர்கள் துன்பத்தின் வழியிலே நடந்தபடியினாலே, மரண இருளை போன்ற இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தபடியினாலே அவர்களுடைய ஊழியம் எவ்வளவு ஆழமாக அமைந்திருக்கிறது தெரியுமா? அவர்களுடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் அநேகரை திடப்படுத்துகின்றன, தைரியப்படுத்துகின்றன. இந்த மனிதனின் ஊழியத்திலே இவ்வளவு ஆழம் இருப்பதற்கு என்ன ரகசியம் என்று நாம் யோசிக்கிறோம். என்ன ரகசியம்? வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகளின் மூலமாக அவன் படிக்க வேண்டிய பாடங்களை படித்துக் கொண்டான். ஆகையினாலேதான் அவனுடைய ஊழியத்திலே அவ்வளவு ஆழம் இருக்கிறது. இதைத்தான் பவுல் இந்த வசனங்களிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். வாழ்க்கையிலே தாழ்வு உண்டு, ஏற்றம் உண்டு, வாழ்வு உண்டு, நஷ்டம் உண்டு, பட்டினியான ஒரு நிலை உண்டு, இன்னும் நிறைவோடு இருக்கக்கூடிய நிலையும் உண்டு. எந்த நிலையிலும் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். சிலர் வாழ்விலை மட்டும் கற்றுக்கொள்வார்கள், நிறைவிலை மட்டும் கற்றுக்கொள்வார்கள், திருப்தியிலே மட்டும் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் பவுலோ எந்த நிலையிலும் கற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாயிருப்பேன் என்று கூறுகிறார். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இது சாத்தியமா? ஒருவேளை பல்லை கடித்துக் கொண்டு என்னதான் நடந்தாலும் பரவாயில்லை என்று அசட்டையான ஒரு மனப்பான்மையோடு, உதாசீனத்தோடு எதையும் பொறுத்துக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையை குறித்து பவுல் இங்கு கூறவில்லை. விசுவாசத்தோடு வாழ்க்கையில் ஏற்படும் எல்லாவற்றையும் இரு கரங்களையும் ஏந்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையைத்தான் இங்கு அவர் எடுத்து சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே சாத்தியமாகும். இன்றைக்கு மனிதன் பல கலைகளிலே தேர்ச்சி அடைந்திருக்கிறான். பலவிதமான திறமைகளிலே, சாமர்த்தியத்திலே அவன் முன்னேற்றம் அடைந்திருக்கிறான். ஆனால் வாழ்வதற்கு மட்டும் அவன் கற்றுக்கொள்ளவில்லை. பவுலோ இங்கே வாழ்வதற்கு நான் அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே ஒரு மனிதன் வாழ்வதை அறிந்து கொள்ள முடியும். வாழ்வதை அறிந்து கொள்வதென்றால் என்ன பொருள்? எந்த நிலையிலும் வாழ்வதற்கு ஆயத்தமாயிருப்பது, எந்த நிலையிலும் மனரம்யமாய் திருப்தியோடு கூட வாழ்வதற்கு அறிந்திருப்பது, இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இந்த ரகசியத்தை பவுல் கற்றுக்கொண்டிருக்கிறார்.
இது இயேசு கிறிஸ்துவினால் சாத்தியமானது. உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு நீ எந்த இடம் கொடுத்திருக்கிறாயோ அவ்வளவுக்கு வாழ்க்கையை உன்னால் சந்திக்க முடியும். தேவராஜ்யத்தையும் அதன் நீதியையும் முதலாவது தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சுவாமி சொன்னார் அல்லவா. அந்த வாக்கை ஒரு மனிதன் முழுவதும் நம்பி இயேசு கிறிஸ்துவின் கையிலே தன் வாழ்க்கையை கொடுக்கும்போது எந்த நிலையையும் சந்திப்பதற்கு அவன் ஆயத்தமாகி விடுகிறான். நித்தியத்திலும் நான் வாழ்வதற்கு அவர் என்னை காத்துக்கொள்ள முடியும். வாழ்விலும் என்னை காத்துக் கொள்வார், சாவிலும் என்னை காத்துக் கொள்வார். இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் அவனை பற்றி பிடிக்கும்போது எந்த நிலையிலும் திருப்தியாயிருக்க அவனால் முடியும். இந்த ரகசியத்தை ஆண்டவர் தாமே நமக்கு கற்றுத்தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ முறை நாங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளினாலே முறியடிக்கப்பட்டு விடுகிறோம் சுவாமி. எங்களுக்கு திருப்தியான ஒரு நிலை நீர்தான் தர முடியும். இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே இப்பேற்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கை சாத்தியம் என்று நாங்கள் பார்த்தோம். அந்த நிலையிலே எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சமாதானத்தின் காரணராகிய கிறிஸ்துவை குறித்து இந்த வசனங்களிலே பார்த்து வருகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தி கொடுக்கும் கிறிஸ்து என்று நேற்று தினம் பார்த்தோம். எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலன் கொடுக்கும் கிறிஸ்து என்று அவரை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடிப்பது, எல்லாவற்றையும் செய்து முடிப்பது என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து நான் எதை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க பலம். சிலர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்வது உண்டு. வல்லமை என்று கூறும்பொழுது யாருக்குமே வல்லமையை குறித்து கொஞ்சம் விருப்பம்தான். வல்லமை வேண்டும் என்று விரும்பாத மனிதர் யாருமே இல்லை. ஆனால் ஒன்று நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், எதை சாதிக்க எதை செய்ய நமக்கு வல்லமை வாக்கு பண்ணியிருக்கிறார் தெய்வம், அவருடைய சித்தம் எதுவோ, அவருடைய திட்டத்திற்குள் அமைந்தது எதுவோ அதை செய்யத்தான் வல்லமை. நீ ஒரு பெயர் பெற்ற பிரசங்கியாராக இருக்க வேண்டும் என்று, உன்னுடைய பிரசங்கங்களின் மூலமாக அநேகர் பயனடைய வேண்டும் என்று அவருடைய திட்டமும் சித்தமும் இருந்தால் அவிதமான ஒரு பிரசங்கியாராக வருவதற்கு வல்லமை கொடுப்பார். அல்லது வேறு ஒரு வேலையிலே நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கும் போது, நீ நான் பிரசங்கியாராக வேண்டும் என்று அதற்கான வல்லமைக்காக கேட்டுக் கொண்டிருப்பாயானால் வல்லமை அதற்காக அவர் கொடுக்கவே மாட்டார். நாம் நம்முடைய திட்டங்களின்படி நாம் திறமைசாலிகளாக மாற வேண்டும் என்று அதற்காக வல்லமை வேண்டும் என்று கேட்போமானால் தெய்வம் தரவே மாட்டார். இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார். எதற்காக? அவருடைய திட்டத்திற்குள் அமைந்தது, அவருடைய சித்தத்தின்படி நான் எதை செய்ய வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு வல்லமை கொடுப்பார். டிஎல் மூடி என்று சொல்லப்பட்ட பெயர் பெற்ற பிரசங்கியார் சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து கடவுள் அவரை உயர்த்தி உபயோகப்படுத்தினார். டிஎல் மூடி வாலிபராயிருந்தபோது ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருந்தாராம். அந்த ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் அவரால் கர்த்தருடைய ஜெபத்தை கூட பாராமல் படித்து சொல்ல முடியவில்லையா? அவ்வளவு தூரம் மந்த புத்தி. ஓய்வு நாள் பள்ளிக்கூட வகுப்புல ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை கேட்பதற்கு கூட அவருக்கு புத்தி கூர்மை இல்லையாம். இப்பேற்பட்ட நிலையில் இருந்த இந்த மாணவரை குறித்து அந்த ஆசிரியருக்கே சோர்வு ஏற்பட்டு விட்டதாம். அப்பேற்பட்ட ஒரு நிலையில்தான் அந்த ஆசிரியர் டிஎல் மூடியை இயேசு சுவாமி அண்டை வழி நடத்தினார். டிஎல் மூடி இயேசுவை தம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு கூட டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணுவதற்கோ ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக கற்றுக் கொடுப்பதற்கோ தயங்குவாராம். இப்பேற்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனிதனை பலர் புகழும்படியாக, பலருக்கு பயனுள்ளவராகும்படியாக தேவன் ஒரு அருமையான ஊழியராக உயர்த்தினார் என்றால் அது நிச்சயமாக கடவுளின் வல்லமையினால்தான் சாத்தியமாயிற்று. சரி,
டிஎல் மோடியை அப்படி உயர்த்தினாரே கடவுள், என்னையும் ஏன் உயர்த்தக்கூடாது என்று நாம் எல்லோரும் இன்னும் ஒரு மோடியாக வேண்டும் என்று விரும்புவோமானால் அதை தெய்வம் நமக்கு செய்து தருவாரா? இல்லை. உனக்கென்று அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, உனக்கென்று அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்குத்தான் வல்லமை தருவார். ஆகையாலே என் அருமையான நண்பனே, உனக்கு தெய்வம் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிஞ்சினது அல்லது அதற்கு அப்பாற்பட்டதை நீ சாதிக்க முற்படுவாயானால் சோர்வு ஏற்படும், ஏமாற்றம் ஏற்படும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் வாழ்க்கையில சோர்வோடு சலிப்போடு இருப்பதற்கு காரணம் என்ன? கடவுள் தங்களுக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய திட்டம் என்ன என்று தேடி அதை கண்டுபிடித்துக் கொள்ளவில்லை. அந்த திட்டத்திற்காக தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. இப்படி அவர் கையிலே தங்களை கொடுக்காதபடி தாங்களாக தங்களுக்கென்று திட்டங்கள் வகுத்துக் கொண்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆகினாலேதான் வாழ்க்கையிலே தோல்வி, சலிப்பு, ஏமாற்றம். அவருடைய திட்டம் எதுவோ அதை செய்து முடிப்பதற்கு நமக்கு பலன் உண்டு. அந்த திட்டத்திற்குள்ள எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும் என்கிற வார்த்தையை எடுத்து பாருங்கள். எதுவுமே உன்னால் சாதிக்க முடியாதது கிடையாது. என்ன அருமையான வாக்கு தத்தம்! உன்னுடைய வேலை, உன்னுடைய கடமை, இதை குறித்து பயப்படுகிறாயா? ஐயோ, இந்த வேலையை நான் எப்படி செய்து முடிப்பேன்? இந்த அழைப்பை எப்படி நிறைவேற்றுவேன்? ஆண்டவருக்காக இதை நான் எவ்விதமாய் சாதிப்பேன் என்று அஞ்சி கலங்குகிறாயா? நீ செய்யப்போவது அவருக்கு சித்தமானால் அதை செய்து முடிக்க நிச்சயமாய் பலம் தருவார். நீ அவரை நம்பலாம். இன்னொன்று, இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், இது நம்முடைய சுய பலத்தினாலே சாத்தியமல்ல, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மட்டுமே சாத்தியமானது. பலப்படுத்துகிறவர் அவர், செயலாற்றுவது நாம். எனக்காக எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்துவே செய்து விடட்டும் என்று கையை கட்டிக்கொண்டு சோம்பேறியாய் உட்கார்ந்திருப்பதற்கு இடமே கிடையாது. நான் செயலாற்ற வேண்டும். அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து அதை நிறைவேற்றுவதிலே நான் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் பலன் எனக்கு உண்டு. இதோ அவருடைய சித்தத்திற்கு விலகி வாழ்ந்து கொண்டு என்னை அவர் பலப்படுத்தட்டும், நான் செய்வேன் என்று காத்திருப்பாயானால் நிச்சயமாய் உனக்கு அந்த பலன் கிடைக்கவே முடியாது. அவருடைய சித்தத்திலே ஈடுபட்டு முழு மனதோடு அந்த சித்தத்தை நீ நிறைவேற்றும் போது அவருடைய பலன் உனக்கு கிடைக்கும். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தெய்வ அழைப்பை பெற்றால் தெய்வ சித்தம் என்னதென்று அறிந்து அதை செய்வதிலே ஈடுபட்டிருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், உன்னுடைய பலவீனங்களும் குறைவுகளும் அதிகமாய் காணப்படுகின்றன. இவற்றின் நடுவிலே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய். இதோ திறன் கொள்ளக்கூடிய வார்த்தைகள் உனக்கு என்ன? தெய்வ சித்தத்திலே நீ இருக்கும்போது, அவருடைய அழைப்பை நீ நிறைவேற்றும் போது நிச்சயமாய் அவருடைய பலத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம். விசுவாசத்தோடு கூட அந்த பலத்தை நம்பி செயலாற்ற முற்படு. நிச்சயமாய் அவர் உன்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, செயலாற்றுவது நான். அவருடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி நான் செயலாற்ற வேண்டும். அப்பொழுது அவருடைய பலனை நான் அனுபவித்துக் கொள்வேன். இன்றைக்கு நம்மில் அநேகர் எத்தனையோ காரியங்களை நாம் சாதிக்க முடியும், எத்தனையோ காரியங்களை நாம் கிறிஸ்துவுக்காய் செய்ய முடியும், ஆனால் பலன் குன்றி விசுவாசம் இல்லாதபடி, செய்ய வேண்டியதை செய்யாதபடி செயலற்றவர்களாய் மாறியிருக்கிறோம். காரணம், முதலாவது அவருடைய சித்தத்தை காத்திருந்து நாம் அறிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது, அந்த சித்தத்திலே நாம் பெற வேண்டிய பலனை விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகினாலே திறன் கொள்வோம், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வோம், செய்ய வேண்டியதை அவருடைய பலன் கொண்டு சாதிப்போம். இப்படி சாதிக்கும்போது நிச்சயமாய் நம் உள்ளத்திலே சமாதானம் பொங்கி வழியும். நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு பலன் நமக்கு இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் நம் உள்ளத்தில் உண்டு. இந்த சமாதானத்தின் காரணர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து வழி நடத்துவார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, செயலற்றவர்களாய் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கும் எங்களை நீ திடப்படுத்தும் சுவாமி. உம்முடைய சித்தத்திலே, உம்முடைய திட்டத்திலே எங்களால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் பார்த்தோமே. எங்களை நீர் பலப்படுத்துவீர் என்று பார்த்தோமே. விசுவாசத்தினாலே அந்த பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும்.
செயலாற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே, என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஒலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஒலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா.